ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான குல்கந்த் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/4 கிலோ பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். ஒரிஜினல் பன்னீர் ரோஜாவாக கேட்டு வாங்கிக்கோங்க, அதில் தான் நிறையா மருத்துவ குணம் இருக்குது. இப்போ இந்த ரோஜாவை நல்லா கழுவிட்டு எந்தவித தண்ணியும் இல்லாமல் தனித்தனி இதெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை பல்ஸ் மோடில் 2 டைம் சுற்றி எடுத்தால் போதும். பாருங்க இந்த மாதிரி 1-2 அரைச்செடுத்தால் போதும். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நம்ம 1-2 அரைச்சி வச்சிருக்க ரோஜா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/4 கிலோ ரோஜா இதழுக்கு 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் சோம்பு, இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சுற்றில் 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா உருகி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரையும் தேனும் சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயம் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளன்னு வச்சுக்கும். இது நல்லா ஆறினதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை உடனே சாப்பிட்றத விட 1 வாரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்ல வாசனையான ஆரோக்கியமான குல்கந்த் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.